ஹெட்லைன் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஹாரோஸ்கோப் நிறைய பேர் வந்து ஜாதகம் இல்லை, எங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லி நம்மளை வந்து என்கொயரி கேட்டே இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப், கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து டோட்டலாக வந்து நவாம்சம், ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம், இந்த மாதிரி சப்தவாம்சம் சொல்லி நிறைய சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் ஷட்பலம், அஷ்டவர்க்கம், டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ், தசாபுதியுடைய கேல்குலேஷன், ஸ்பிரிட் கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேணால் முதல்ல அந்த லிங்கில் போங்க, வெப்சைட்குள்ளே போங்க, சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்குது, அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி. தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் விநாயகர்களுக்கு வணக்கம். ராசி பலனா லக்ன பலனா, நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. ராசி பலன் மட்டும் நம்ம கொடுக்குறோம், நிறைய அஸ்ட்ராலஜிஸ் வந்து ராசி பலன் மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் லக்ன பலனும் கொடுக்குறாங்க. எதை ஃபாலோ பண்ணதே பல பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது. நிறைய பேர் எங்கள்கிட்ட கேள்வியும் கேட்குறாங்க, லக்னப்படி இந்த டிரான்சிட்ஸ் பலன் கொடுக்குமா இல்லை ராசி பிரகாரம் கொடுக்குமா, இந்த மாத பலனில் கூட ராசியை பார்க்கதா லக்னத்தை பார்க்கதா, ஏன்னா எல்லாருமே ராசி பலன் சொல்லிவிட்டு கடைசியாக உங்கள் லக்னம் என்ன, உங்கள் தசாபதி என்ன பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து நான் சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஏன் முதல்ல ராசி பலன் கொடுக்குறோம், லக்ன பலன் கொடுக்கறதில்ல? அதாவது ராசிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 அதிகமான கோடிகளில் உள்ள மக்கள் தொகை, 12 ராசி தான் மொத்தமே இருக்குது. 12 ராசிகளுக்கு பலன் சொல்லும்போது ஒரு ராசிக்கே 10 பேருக்கு பலன் காமனாகவே பொருந்தோம். ஸோ ஏன் ராசியை பற்றி சொல்கிறோம், சந்திரன், அதாவது சந்திரன் வந்து நம்ம எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் நம்மளோட ஜென்ம நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆஸ் பர் வேதிக் அஸ்ட்ராலஜி சந்திரன்னா ஒரு அம்மா, தாயுடைய உறவை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன். தாய் வழியில் தான் நம்ம மனிதனாக இந்த பூமியில் வந்து வரும். அதனால் எக்ஸிக்யூஷன் பவர் வந்து, அதாவது நம்ம வந்து இந்த உடலை பெறுறதுக்கு காரணம் யார், அம்மா. அப்போ அந்த காரகத்துவம் கொண்ட கோல் வந்து சந்திரன், அதுதான் வேகமாக நகரக்கூடியது, டெய்லி நகர்ந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும், அடுத்த நாள் வேறு நட்சத்திரம், அடுத்த வேறு நட்சத்திரம், அப்படி போயிட்டே இருக்கும். மற்ற கோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை, சனி வந்து 2.5, குரு வந்து 1, ராகுக்கு எது 1.5, செவ்வாய் 45, அப்புறம் வக்ரம் முன்ன பின்ன போகும். அப்போ சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த உடலை நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஆதாரமாக எடுக்கிறோம். அதே மாதிரி தான் வேதிக் அஸ்ட்ராலஜியில் சந்திரன் எங்கே இருக்கோ, நம்ம பிறக்கும் பொழுது எந்த ராசியில் இருக்கோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ, அந்த ராசிக்கு எப்படி கோள்கள் நகருதோ அதுதான் நம்மளோட எக்ஸிக்யூஷன், நம்ம அடையக்கூடிய பலன்கள் அது ரூபத்தில் கொடுக்கும், அது மூலயமா கொடுக்கும். அதனால தான் ராசி பலனே கொடுக்குறோம். சரி, லக்ன பலன் ஏன் கொடுக்கல? அப்போ லக்ன பலன் எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பார்க்குறது? நீங்கள் பிறவி ஜாதகத்தில் முதல்ல உங்கள் லக்னம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லக்னப்படி உங்கள் ஜாதகத்தில் முதல்ல யோகம் இருக்கா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ராசிக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ குரு பெயர்ச்சி வரப்போகுது, சனி பெயர்ச்சி வரப்போகுது, நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கிற ராசி லக்னங்கள்லாம் அப்படின்னு நம்ம கணிக்கும் போது, இப்போ மேஷம்னு எடுத்துப்போம் உதாரணத்துக்கு. இந்த மேஷமுக்கு வந்து 9 வந்து குரு வரப்போகிறார், அடுத்தது அதுக்கடுத்து சனி வந்து 10, ரெண்டுமே ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக சனி 10 போகும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்குறது, ஒரு எக்ஸிக்யூஷன் தயாராக இருக்கார், குரு 9 பாக்கியத்தை கொடுக்குறாரு. சப்போஸ் அந்த மேஷ ராசியில் பிறந்துட்டு நீங்கள் ஒரு லக்னமாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது, ஒரு வேளை அது கும்ப லக்னம்னு வச்சுப்போம். இப்போ கும்ப லக்னம்னு வந்துட்டால் லக்ன பிரகாரம் சனி 12, குரு வந்து 11. அப்போ குரு வந்து ராசி பிரகாரமும் லக்ன பிரகாரமும் ஃபேவராக இருக்கார், ஆனால் சனி ஃபேவராக இல்லை. அப்போ சனி பிஸ்னஸ் அண்ட் கரியருக்கு முக்கியமான பிளானெட்டு, ஆனால் 12 வந்துடுறாரு. இப்போ லக்னத்துக்கு 12 வந்துட்டார்னா முதல்ல அவங்களுக்கு அந்த ஐடியாவே இருக்காது, ஒன்று சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஒரு நல்ல பலனை அனுபவிக்கணுன்ற ஐடியாவே வராது. ஐடியா வராத போது அந்த ராசிக்கு பலன் என்ன தான் நல்லா போனாலும் அவங்களுக்கு முதல்ல அந்த தாட்டே இல்லாத போது நடக்காது. இதுதான் நீங்கள் லக்னம். இப்போ ஏன் லக்னத்தை நம்ம சொல்லலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியா இருக்கும். ஒருத்தருக்கு வேலையை பற்றி ஐடியா இருக்கும், ஒருத்தருக்கு மேரேஜ் பற்றி ஐடியா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து சைல்டு பர்த் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து லாட்ரி ஐடியா இருக்கும், ஒருத்தருக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும், ஒருத்தருக்கு வெஹிக்கிள் வாங்குற ஐடியா இருக்கும், ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறது செல் பண்ணுற ஐடியா இருக்கும், ஒருத்தருக்கு சும்மா டைம் பாஸ் பண்ணால் போதும், டூரிசம் பண்ணால் போதும் கூட ஐடியா இருக்கும். இதெல்லாம் லக்னப்படி அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஆசைகள், அந்த லக்னப்படி அவங்களுடைய உணர்வுகள், லக்னப்படி அவங்களுடைய கொள்கைகள், இதெல்லாம் லக்னப்படி தான் நடக்கும். அதுக்கேற்ற தசாபுதி வரும்போது அந்த பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வேலை வந்து எந்த வயசுலேருந்து எந்த வயசு பண்ணுறாங்க, 20 இந்த 22-60 தான் ஜாப் ஒர்க் பண்ணுறது. அப்போ இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்கு பலன் சொல்கிறோம். சப்போஸ் 65 ஒருத்தருக்கு, ஒரு ஒரு மேல் ஆர் ஃபீமேல் பெரியவங்க இருக்காங்க, ஒரு 65 இருக்காங்க, நம்ம வந்து என்ன சொல்கிறோம், திடீர்னு மேஷ ராசிக்கு வேலையை மாற்றோம், 65 அவளுக்கு பலிக்குமா? பலிக்காது. நான் இதை தான் சொல்ல வரேன், லக்னப்படி அவங்களுக்கு அந்த ஆசைகள் என்ன இருக்கோ அது ராசி பிரகாரம் நடைமுறை நடக்கிறதுக்கு பலனை கொடுக்கும். நான் இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி உள்ள பிளானட்டரி பொசிஷன் வச்சுப்போம், இல்லை 2020 எடுத்துப்போம். 2020 கோள்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷப லக்னத்துக்கு 9 சனி, இப்போ ரிஷப லக்னத்துக்கு 9 சனி போக போகிறார், 2020 போக போகிறார்.
அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு விருது கொடுக்குறாங்க, ஒரு விழா எடுக்கிறாங்க, விருது கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க. இப்போ அந்த மரியாதை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த டேட்டு இந்த டைமில் உங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன், நீங்கள் தான் வந்து இந்த பர்டிகுலர் நம்பர், உங்களுக்கு தான் அந்த அவார்ட் கொடுக்க போகிறோம், வந்துருங்க, ஆன் டைம் வந்துருங்க. சப்போஸ் அவர் ராசி வந்து ஒரு மகர ராசின்னு வச்சுப்போம். இப்போ மகர ராசிக்கு ஜென்மத்தில் சனி இருக்குது, அதே மாதிரி மகரத்துக்கு வந்து 12 குரு இருக்கார். இப்போ மகரத்துக்கு ஜென்மத்தில் சனி, 12 குரு, ஆனால் லக்னம் பிரகாரம் அவருக்கு அவார்டு எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவருடைய மைண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும், இந்த கெயின் எடுக்கணும். ஆனால் ராசி பிரகாரம் நேரம் வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை. அப்போ என்ன நடக்கும், அன்றைக்கி அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருது, காலையில் ஹெல்த் ப்ராப்ளம் வருது, டாக்டர்கிட்ட போகிறார், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார், ஊசி போடுறார், ரெஸ்ட் எடுக்கிறார். திரும்ப ஈவினிங் வந்து ஒரு வெஹிக்கிள் எடுத்து வெளியே போகும்போது மழை வந்துடுது, வண்டியில் வந்து பெட்ரோல் தீர்ந்த போது இல்லை வண்டி நின்று போயிடுது. இப்போ பாருங்கள், அந்த ராசி பிரகாரம் நேரம் இல்லைன்னா எல்லாமே தடங்களாக கொடுக்கும். ஆனால் லக்ன பிரகாரம் ஸ்டீல் அவருக்கு அந்த அவார்டு காத்துட்ருக்கு, டக்குன்னு இன்னொரு ஆட்டோ பிடிக்கிறார், இல்லை ஒரு பைக்கில் போகிறார், கடைசியாக அந்த இடத்த போய் எப்படியோ கஷ்டப்பட்டு ரீச் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனில் கலந்துக்கிறார், அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறார். இப்போ நீங்கள் லக்ன பிரகாரம் அந்த பலன் கிடைச்சாச்சு, ஆனால் ராசி பிரகாரம் நேரம் இல்லாத நல்லா இல்லாத போது கஷ்டப்பட்டு அதை அடைகிறார். இதுதான் நீங்கள் ராசி லக்னத்துடைய அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஏன் இந்த பாயிண்ட் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன், இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் லக்னப்படி உங்களுடைய ஆசைகள் என்ன, எண்ணங்கள் என்னன்றதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். அதுக்குண்டான கோல் முதல்ல நல்லா நகர்ந்துட்டுருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ராசிக்கு அது எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ மாத பலனே நீங்கள் இப்படி தான் பார்க்கணும், சனி பயிற்சியும் இப்படி தான் பார்க்கணும், குரு பயிற்சியும் இப்படி தான் பார்க்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ விருச்சிகம் இந்த தனுசு ராசிக்கு வருவோம். இப்போ 2020 விருச்சிக ராசி 7 சனி முடிய போகுது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். 10 கோடி பேருக்கும், அதாவது இந்தியாவில் உள்ள 10 கோடி பேர் உதாரணத்துக்கும் விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா 7 சனி கம்ப்ளீஷன், அது அவங்க 30 இருந்தாலும் சரி, 60 இருந்தாலும் சரி, இல்லை 80 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, 7 சனி முடியுது. இப்போ நம்ம என்ன பலன் சொல்கிறோம், சனி முடியுதுங்க, குரு செகண்ட் ஹவுஸ், எக்ஸலண்ட்டாக இருக்கும், விருச்சிகம் டாப், விருச்சிகம் சூப்பர், விருச்சிகம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் அவங்க வந்து தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ தனுசு லக்னம் விருச்சிக ராசி, ராசி பிரகாரம் சனி வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் போகிற பாதை, நீங்கள் வந்து பயணம் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், ரூட்டெல்லாம் க்ளீனாக இருக்கும். ஆனால் லக்ன பிரகாரம் அந்த தனுசுக்கு 2 இடத்துல வந்து சனி இருப்பார். அப்போ அந்த வாக்குஸ்தானம் சொல்கிறது, தனஸ்தானம் சொல்கிறதுலாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பணம் கேட்டு ஒருத்தர்கிட்ட முயற்சி பண்ணுங்கள், ஒரு லோனுக்காக போகிறீங்க, ஒரு பேங்க் ஆஃபீஸரை பார்க்குறீங்க. ராசி பிரகாரம் டைம் க்ளீனாக இருக்குது, குரு நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார். லக்ன பிரகாரம் வாக்குஸ்தானத்தில் யார் இருக்கார், சனி இருக்கார். 2020 நான் சப்ஜெக்ட் சொல்கிறது. இப்போ நீங்கள் பேங்க் ஆஃபீஸரை போகிறீங்க, அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு முதல்ல ஒரு நீங்கள் க்ளீனாக போயிட்டீங்க, கரெக்டான டைமில் அட்டன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, மீட் பண்ணுறீங்க. கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி லோன், எதுக்கு லோன் வாங்குறீங்க, எப்போ கட்டுவீங்க, எப்படி கட்டுவீங்க, உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, சார் நான் இப்போ கொண்டு வரல, நான் திருப்பி கொண்டு வரேன், திருப்பி வரீங்க. அப்போ லக்ன பிரகாரம் அந்த கோல் 2 இடத்துல இருக்கும்போது இன்னும் அந்த தடங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷனை கொடுக்காது. பட் ராசி பிரகாரம் உங்களுக்கு மீட் பண்ணுறது, மல்டிபிள் டைம்ஸ் அட்டன் பண்ணுறது, திரும்ப வேறு ஒருத்தர் அப்ரோச், இந்த ரூட்டெல்லாம் கொடுத்துரும். இப்போ இதே நீங்கள் வந்து அப்படியே உல்டா பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தனுசு ராசி விருச்சிக லக்னம்னு எடுத்துப்போம். அப்போ ராசி வந்து தனுசாக இருந்து லக்னம் வந்து விருச்சிகமாக இருக்குது. அப்போ லக்ன பிரகாரம் விருச்சிக்கிறதுக்கு வந்து ரூட் க்ளீன், எல்லாமே பல கிளியராக இருக்குது. அதே பேங்க் ஆஃபீஸரை பார்க்குறீங்க, லோன் ரெடியாக இருக்குது, நீங்கள் போய் மீட் பண்ணுறீங்க. ஆனால் போகும்போது அந்த தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு கோள்கள் நல்லா இல்லைனால போகும்போது எதிர்ப்பு, தடங்கள், குழப்பம், வாங்கலாமா வேண்டாமா, இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து நிறைய இந்த கான்ஃப்ளிக்ஸ், இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாம், இந்த மாதிரி குழப்பம்லாம் பண்ணி அப்புறம் கடைசியாக போன பிறகு அந்த பலன் கிடச்சிரும், லோனும் கொடுத்துருவாங்க, பணமும் கொடுத்துருவாங்க. இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல லக்ன பிரகாரம் உங்களுடைய சுய லக்னம் என்னன்றதை பார்த்து, அந்த லக்ன பிரகாரம் சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ சுய ஜாதகமோ சுய ஜாதகத்தில் உள்ள கோள்கள் நிலையோ உங்களுடைய தசா புக்தியோ வலுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்கள் ஆசை, உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு 10 ஒரு ஒரு பையனோ இல்லை பொண்ணோ, ஒரு சின்ன ஒரு ஆண் அல்லது பெண் இருந்தாங்கன்னா 10 என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், நல்லா படிக்கணும், தேவையான சாக்லேட்ஸ் கிடைக்கணும், விளையாடுறதுக்கு நல்ல பொருட்கள் வேணும், நல்ல ஸ்கூலிங் இருக்கணும், பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இருக்கணும். இப்போ இந்த 10 குழந்தைங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு லக்னப்படி கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா அவங்க ஆசைலாம் நிறைவேறிடும். ராசி பிரகாரம் 7 சனி வந்துடுச்சு, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு மகர ராசி இல்லை தனுசு ராசி அல்லது அடுத்த 7 சனி ஸ்டார்ட் பண்ண போகிறது கும்பம், இந்த மாதிரி ராசிகள் இருக்குதுன்னா அவங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா ராசி பிரகாரம் உடல் அந்த உடலை பாதிக்கப்படுத்தும், அந்த மைண்டில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுத்து டைவெர்ட் பண்ணும், ஆனாலும் படிப்பாங்க. இப்போ சில பேர் ஃபீவர் வச்சுக்கிட்டே எக்ஸாம் எழுதுவாங்க போயிட்டு, நான் ஃபீவர் தான் ஆனால் நான் ஃபுல்லாக படித்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டேன், கஷ்டப்பட்டு எழுதினேன். சில பேருக்கு வந்து உடம்புல வந்து ஒரு சின்ன காயம் பட்டிருக்கு, கையில் காயம், ஆனால் கட்டுப்போட்டே வந்து எழுதுவாங்க. நான் இதை தான் சொல்ல வரேன், அந்த ராசி பிரகாரம் நேரம் நல்லா இல்லைன்னா உடலை கஷ்டப்படுத்தும், போகிற பாதையில் தடங்களை கொண்டு வரும், முயற்சியில் டைவர்ஷன்ஸை கொடுக்கும். லக்ன பிரகாரம் நேரம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். லக்ன பிரகாரமும் நேரம் நல்லா இருந்தது, ராசியும் நல்லா இருந்ததா எக்ஸலண்ட். லக்ன பிரகாரமும் நேரம் நல்லா இல்லை, ராசி பிரகாரம் நேரம் நல்லா இல்லைன்னா குழப்பங்களை கொடுக்கும்.
ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதை சொல்கிறேன். இப்போ தனுசு ராசிக்கு மாதம் மாதம் பலன் சொல்கிறோம். இந்த ராசிக்கு இப்போ நேரம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் மாறும். ஏன் சொல்கிறோன்னா, ராசி பிறகு வந்து எக்ஸிபிஷன் தான் தடையாக இருக்குது. அதே தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்து ஒருவேளை அவர் வந்து வேறு லக்னம் சேர்ந்துருக்காருன்னு வச்சுப்போம். உதாரணத்து இப்போ கடை இப்போ 2020 ஒருத்தர் தனுசு ராசியில் இருக்கார், அவருக்கு இன்னும் பாத சனி போயிட்டு இருக்கோம், பட் முடிஞ்ச அளவுக்கு மேஜர் ப்ராப்ளம் வெளியே வருது, பாத சனி போகுது. பட் லக்ன பிரகாரம் ரிஷபமாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருக்கும்பொழுது பலன் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க நடக்கும், அது வேலையாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் அந்த பலன் நடக்கும். தனுசு ராசியாக இருந்தாலும் ஒரு சின்ன தடை, ஒரு சின்ன குழப்பம், ஒரு சின்ன எசிடேஷன், அவ்வளவுதான். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல உங்கள் லக்னம் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதோடைய அதை ராசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த பலன் முதல்ல ரீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மேஷ லக்னம், உங்கள் ராசி வந்து கடகம்னு வச்சுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பலனை பார்த்தீங்கன்னா அது லக்னத்துக்கு எடுத்துங்க. லக்னப்படி அந்த கோள்கள் எப்படி இருக்குது, முதல்ல நகரது ராசி பிரகாரம் எக்ஸிகூஷன் எப்படி நடக்கும், இந்த கம்பாரிசன் தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா வெறும் ராசி தான் பலன்னா நம்ம யாரோட ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படி அப்படியே அந்த ராசிக்கு பலனை கொடுத்துடலாம். இல்லை வெறும் லக்னம் தான் பலன்னா அப்புறம் ராசி பலன் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அந்த தொடர்புடைய விளக்கம் தான் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.